அஸ்ஸலாமு அலைக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வார்ட்ரோப்பில் வந்து துணி கலையாமல் எப்படி வச்சுக்கலாம், எப்படி நீட்டாக மெயின்டைன் பண்ணணுங்கிறத பற்றி நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லா டிப்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நீங்கள் எந்த வீடியோவுமே வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ எப்படி நீட்டாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே வாங்க போய் பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாகவே நான் வந்து பேஸ்கெட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த மாதிரி வைக்கிறதுனால துணி சீக்கிரமாக கலையாது. ஸோ ஃபஸ்ட்டு பேஸ்கெட்டில் வந்து ஐதுவோட டெய்லி அவன் என்ன போடுவானோ அதெல்லாம் வச்சுருக்கேன், டெய்லி வேர். ஸோ இந்த டிஷர்ட் எப்படி மடித்து வச்சா ஈஸியாக இருக்கும்னு காட்டுறேன். ஸோ இந்த பின் பக்கம் இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதோடய ட்ரௌசர், மேட்சிங் ட்ரௌசர் உள்ளே வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் அதோட செட்ஸ் வந்து அப்படியே இருக்கும். ஸோ யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஐதோட டிஷர்ட்ஸ் இது பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம துணி மடித்து வைப்போம் இல்லையா, அதே மெத்தட் தான். மடித்து அப்படியே வந்து இதில் இப்படி சொருகி வச்சிடணும். ஸோ மெயின்டைன் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஐதோட வின்டர் வேர். ஸோ இதில் வந்து ஸ்வெட்டர்ஸ், அவனோட ஜர்கின்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். ஜென்ரலாகவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்வெட்டர்ஸ் வந்து நிறைய இடம் எடுக்கும் இல்லையா. ஸோ இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு இடமும் எடுக்காது, மெயின்டைன் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் நான் எப்படி வச்சுருக்கேன்னா, இந்த மாதிரி மடித்து இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வச்சிங்கன்னா எடுக்கவும் ஈஸியாக இருக்கும், இடம் கூட ஜாஸ்தி எடுத்துக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவனோட ட்ரௌசர்ஸ், ஜீன்ஸு, ட்ராக்ஸ் எல்லாமே வந்து தனியாக ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுக்கிறதுனால நம்ம மேட்ச் வந்து பண்ணி நம்ம ஒரு ஒரு நாள் டெய்லி ஒரு விதமாக போட்டுக்கலாம். ஸோ இங்கே மேலே ஹேங்கரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவன் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுற ஒரு நாலு ஜர்கின்ஸ் வந்து இப்படி தனியாக ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் என்னோட கொஞ்சம் பார்ட்டி வேறு டாப்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டோட ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட். அப்புறம் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேம்பர்ஸ் வச்சுருக்கேன், அவனோட டயப்பர்ஸ். ஸோ இது வந்து நான் ஜென்ரலாக வெளியில் போகும்போது இல்லை நைட்டில் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இங்கே வந்து குர்த்திஸ் வச்சுருக்கேன், என்னோடய குர்த்தி. ஸோ என்ன இருக்குதுன்னு பார்த்துலாம். இது கூட வந்து நம்ம நார்மலாக சுடிதார் ஃபோல்ட் பண்ணி வைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி வைக்கிறதுனால உங்களுக்கு கலையவே கலையாது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நைட்டிஸு, இது கூட பாருங்கள் நார்மலாக ஃபோல்ட் பண்ணி வைக்கிற மாதிரி தான். எடுத்துட்டு திருப்பி வைக்கும்போது அது கலையவே கலையாது. அண்ட் இதில் வந்து லெக்கின்ஸ், பெல்லாசோஸ், இன்னர்வேர் இதெல்லாம் வச்சுருக்கேன். அண்ட் கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து இந்த பேஸ்கெட்டில் ஃபுல்லாக வந்து என்னோடய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் தான். க்ளூ கன்னு, க்ளூ, அப்புறம் உள்ளு, டேப்பு, வெல்க்ரோ எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பேஸ்கெட்டில் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். இது கூட வந்து கிராஃப்ட்ஸில் யூஸ் பண்ணுறது தான். அண்ட் இந்த பேஸ்கெட்டில் வந்து பீட்ஸு, அப்புறம் வந்து கிளிட்டர் டேப்ஸு, இது எல்லாமே வந்து கிராஃப்ட் சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ் தான். எல்லாமே அதே தான் வச்சுருக்கேன். ஸோ நான் எனக்கு கிராஃப்டில் நிறைய இன்ட்ரெஸ்ட். ஸோ ரெண்டு கிராஃப்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன் வீட்டில், காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒன்று பண்ணியிருக்கேன், அப்புறம் இந்த கிளாக் ஒன்று, இது ஸ்பூன் வச்சு பண்ணது. ஸோ எப்போயாவது டைம் கிடச்சா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னொரு கபோர்டில் என்ன இருக்குன்னு பார்த்துலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வார்ட்ரோப்பில் வந்து மேலே ஷெல்ஃபில் கிளாத் நாப்கின்ஸ் இருக்குது, அப்புறம் டிஷ்யூ ரோல்ஸு, டிஷ்யூ, டவல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து பெட் ஸ்ப்ரெட்ஸ், அதோட மேட்சிங் பில்லோ கவர்ஸ் உள்ளே போட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அண்ட் இந்த சைடு வந்தீங்கன்னா என்னோடய அபயாஸ் வச்சுருக்கேன், எல்லாமே ஹேங்கரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ எனக்கு ஜென்ரலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஸ்டோன் புர்காஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் ரெண்டே ரெண்டு எம்ப்ராய்டரி புர்கா இருக்குது. ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஷால் ஹேங்கர். இது ஜென்ரலாக இப்போலாம் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இந்த மாதிரி வச்சுக்கிறதுனால அந்த ஷால்ஸ் வந்து மெஸ்ஸியாக இங்கங்கே கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நீட்டாக ஒரே இடத்துல எல்லாமே வச்சுக்கலாம்.
ஸோ என்னோடய ஷால் கலெக்ஷன் கூட நான் சீக்கிரமாக போடுறேன். ஸோ இதை எப்படி மடித்து வைக்கணும்னு நான் காமிக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஷெல்ஃபில் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட டிஷர்ட்ஸ், ட்ராக்ஸ், இன்னர் வேர்ஸ் அது எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். பாக்கி ஜர்க்கின்ஸ்லாம் அவர் வந்து டோர் பின்னாடி தான் மாட்டுவார். அண்ட் இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா சாக்ஸ், டை, கர்ச்சிஃப்ஸ், அப்புறம் வந்து ஐதுவோட சாக்ஸும் இதில் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால அது நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஷெல்ஃபில் வந்து ஃப்ளீஸ் பிளாங்கெட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ தேவைன்னா எடுக்கிறது, இல்லாட்டி வந்து இங்கே ஃபோல்ட் பண்ணி வச்சுருவேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஷெல்ஃபில் வந்து என்னோடய பேக்ஸ், நான் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற பேக்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ எனக்கு மோஸ்ட்டாக ஸ்லிங் பேக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா என் பையனோட பேக்ஸு, இந்த ரெண்டு பேக்கும் உனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினாவன். ஸோ இது வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இங்கே வந்து ஒரு பெரிய பேக், அதை நான் எப்பயாவது யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. எந்த வீடியோமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி இல்லை கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.